என்னோட ஆழ்ந்த இரங்கல் தெரிவிச்சுக்கிறோம். ஆனா எனக்கு தெரிஞ்ச அவர் இனி ரஜினி மாதிரி இனி நிறைய நிறைய வயசுல இருந்து இனி நிறைய நல்லா பண்ணிருக்கலாம். சீக்கிரம் இறந்துட்டாரு. சீரியலே அதுக்கு அவருக்காக தான் பார்த்துட்டு இருந்தேன். இப்போ அந்த சீரியலும் போய் அவரும் போயிட்டாரு. அப்புறம் எப்படி அந்த சீரியல் பார்க்க முடியும்? சீரியல் பார்க்கவே முடியாது. அவருக்காக வேற யாரையும் போட்டா அந்த சீரியல் அவரு நடிச்ச மாதிரி வரும் நினைக்கிறேன். வரவே வராது ப்ரோ, வரவே வராது. அவருக்காக தான் அந்த சீரியலே பார்க்க ஆரம்பிச்சேன். இப்போ அவரே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல சீரியல் பார்க்க மாட்டேன் ப்ரோ. அவர் சொல்லுவார் இல்லையா இந்த அம்மா ஏய் அப்படின்னு சொல்லிட்டு, அது ஒரு தடவை சொல்லி காமிக்கிறேன். அவருக்காக அவர் இந்த அம்மா ஏய் இந்த அம்மா ஏய் அவர் சொல்லுவார் இல்லையா ஏமா ஏய் இந்த அம்மா ஏய் இந்த அம்மா ஏய் இந்த அம்மா ஏய். ப்ரோ திரு மாரிமுத்து அவருக்கு தெரியுமா? ஆ தெரியும். இந்தாமையே அப்படி சொல்லுங்க எனக்கு. மாரிமுத்து இந்தாமையே ஆ அவர் தெரியும். ஐயா திரு மாரிமுத்து தெரியுமா உங்களுக்கு? ஆ தெரியும். எதிர்நீச்சல் அவர் வந்து எதிர்நீச்சல் சீரியல் பார்ப்பீங்களா? ஆ சீரியல் பார்க்க மாட்டா, தலைவரோட தக்கு தெரியும். ஆ தெரியும். எதிர்நீச்சல் சீரியல் பார்ப்பீங்க? ஆ என்ன பார்த்தோம் நானா அவர் அந்த மாரிமுத்து தெரியும். ஆ தெரியும் ப்ரோ. மாரிமுத்து சார் தெரியும். ஆ தெரியும் சார். லெஜண்ட் என்ன பண்ண முடியும் பாத்துட்டு இருந்ததே ஒரு சீரியல் வேங்க. அந்த சீரியல் போயிருச்சுன்னு என்ன பண்ண முடியும்? சீரியலே அதுக்கு அவருக்காக தான் பாத்துட்டு இருந்தேன். இப்ப அந்த சீரியலும் அவரும் போயிட்டாரு. அப்புறம் எப்படி அந்த சீரியல் பார்க்க முடியும்? சீரியல் பார்க்கவே முடியாது. மொக்கதான் போடணும். அவர் இறந்துட்டாருன்னு எப்படி நம்ப முடியல எனக்கு. இப்ப மத்தியான டைம் தான் தெரிஞ்சு. இன்ஸ்டாகிராமில் வீடியோ ரீல்ஸ் பார்த்துட்டு இருந்தேன், அதில் தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட எல்லாம் காமிச்சு வாட்ஸ்அப்பில் கூட ஸ்டேட்டஸ் வச்சேன். இப்படிலாம் ஒன்றும் இல்லை, அவ்வளோதான் முடிஞ்சு. இதுதான் வாழ்க்கை. ஒரு நாள் இருப்போம், ஒரு நாள் போயிடுவோம் எல்லாருமே. நானும் தான், அதனால பிரச்சனை இல்லை. அவர் இருந்தால் சீரியல் நல்லா மாசம் போயிருக்கும். இப்போ அவர் இல்லை அந்த சீரியல் டவுன் ஆயிரும். கண்டிப்பாக டவுன் ஆயிரும். எதிர்நீச்சல் சீரியல் பார்ப்பேன், ரெகுலராக பார்ப்போமே. அதில் மாரிமுத்துன்னு ஒருத்தர் இருப்பார் இல்லையா, மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அவர் இறந்தது ஏற்றுக்கவே முடியலை. நேற்று நைட் வரைக்கும் நானும் பார்த்துருக்கேன். ஓகே, நான் இனிமேல் அந்த சீரியலில் வந்து அவர் இல்லாத ஒரு கேரக்டர் எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். நாடகமே பார்க்க விரும்பலை. இதுக்கப்புறம் நாடகமே பார்க்க விரும்பலை. அவர் சரி, அவர் இடத்துல வேறு யாரை போட்டால் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். யாரையுமே எடுத்து போய் நினச்சி பார்க்க நினச்சி கூட பார்க்க முடியல. ஓகே, நான் இந்த நேரத்தில் அவருக்கு என்ன சொல்கிறது? அவர் குடும்பத்துக்கும் அவருக்கும் வாய்ப்பு இருந்தால் அவருக்கு நான் சென்னைக்கே போய் நினைவஞ்சல் செலுத்தலாம் நினச்சிருக்கேன். ஆனால் வாய்ப்பு இல்லை, வாய்ப்பு முடியல. அவர் இல்லாத எதிர்நீச்சல் சீரியல் எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன்? அந்த சீரியல் நிறுத்திடலாம்னு நினைக்கிறேன். நல்லா இருக்காது. சரி, அவர் இடத்துல வேற யாரை போட்டால் நல்லாயிருக்கும்? அவருக்காக தான் நிறைய பேர் பார்த்தேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. என் ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் பாக்குற அப்படின்ட்டு இருந்தாங்க அவருக்காக. அவர் இல்லாத கொஞ்சம் வருத்தம்தான். இப்பதான் கொஞ்சம் ரீசெண்டா அவர் நல்லா வந்துட்டு இருந்தாரு. நல்லா வந்துட்டு இருக்கிற ஸ்டேஜ்ல இந்த மாதிரியான ரொம்ப கஷ்டம் தான். அப்பவே பார்ப்பேன். அவர் படங்கள்லாம் பார்த்தேன். சொல்லுங்க, அவரோட ஆக்டிங் ஆக்டிங்ல வேற யாராவது நினைச்சு பார்க்க முடியாது? இல்லைண்ணா, அவர் தான் அவர் ஆத்மா சாந்தி. ஸோ இப்போ அவரோட அவர் இல்லாமல் அந்த சீரியல் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? எப்படி அதுக்கு அது வேற யாரையும் போட்டால் அந்த சீரியல் அவர் நடித்த மாதிரி வரும்னு நினைக்கிறேன்? வரவே வராது. அவருக்காக தான் அந்த சீரியலே பார்க்க ஆரம்பிச்சேன். இப்போ அவரே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல சீரியல் பார்க்க மாட்டேங்க. பார்க்க மாட்டேன் ப்ரோ. அவர் இல்லாமல் நல்லா இருக்கு. ஓகே, தமிழ் சினிமாலையுமே அவர் ஒரு சில படங்கள்லயே நடிச்சு நல்லா நடிச்சு. இப்போ வந்ததுல ஜெயிலர்ல அவர் வந்தாரு, அதுல மாசா இருந்தாரு. அவர் கொடுத்த கெட்டப்பே அவர் நல்லா இருந்தாரு. சீரியல் அவர் இல்லைன்னா நல்லா இருக்காது. நல்லா இருக்கு. ஸோ அவர் இல்லாத அந்த எதிர்நீச்சல் சீரியல் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அவர் இருந்தாலும் சீரியலாம் பார்க்க ஆரம்பிச்சாங்க. அவர் எல்லாமே அந்த சீரியல் ஓடாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச அந்த சீரியல் எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். அவரோட கேரக்டருக்கு பதில் இவருக்கு பதிலாக ரஜினி சார் தான் வரணும். அவர் அந்த அளவுக்கு நடிப்பாருங்க. இந்தாமா ஏய் அவர் சொல்லுவார் இல்லையா அந்த ஃபேமஸ் ஸ்டைலாக எல்லாருக்குமே பிடிச்ச அந்த ஃபேமஸ் ஸ்டைலாக ஒரே ஒரு தடவை சொல்லிக்கோங்க. இந்தாமா ஏய்
இந்த அம்மாவே ப்ரோ அவர் சொல்லுவார் இல்லையா இந்த அம்மாயே அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் சொல்லி காமிக்கிறேன் அவருக்காக இந்த அம்மாயே இந்த அம்மாயே இந்த அம்மாயே அவர் சொல்லுவார் இல்லையா ஏமாயே இந்த அம்மாயே இந்த அம்மாயே இந்த அம்மாயே